கற்பூரத்தை ஏத்துங்க. அப்படி விநாயகா, எப்படியாவது இந்த வேலை எனக்கு கிடைக்கணும். எந்த தடங்கள் இல்லாம நீ தான் என்ன கரை சேர்க்கணும். சுத்த கன்றியா இருக்கிய, இதுனா கோயில சதுரகா உடைக்கிறதுக்கு? கரெக்டா சொன்னேன், இதுதான் எனக்கு கோயில். எங்க அம்மா சொன்னாங்க, சதர்காய உடைச்சிட்டு வலது கால உள்ள வச்சு போடான்னு. சார் போச்சு போச்சு. ஏயா, உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? போகும்போதே அபசம் ஓணம் பிடிச்ச மாதிரி கூப்பிடுற. காசு கொடுத்து போனா நான் ஏன் கூப்பிடுறேன்? எவ்வளோ ஆச்சு? 5 ரூபா. 5 ரூபாவா? இது ரொம்ப அதிகம். யோ, இங்க வயா. என்ன சார்? என்ன செய்யற? பேரம் பேசி இதை கொடுத்துட்டு மிச்சத்தை நீ வச்ச. ரொம்ப தேங்க்ஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பேரு சிவராமகிருஷ்ணன். எந்த சிவராமகிருஷ்ணன்? 6 வருஷமா இந்த கம்பெனிக்கு அடிக்கடி லெட்டர் போட்டு இருக்கேன், அதே சிவராமகிருஷ்ணன். லெட்டரா? என்ன விஷயம்? விஷயம் வந்து, எங்க அப்பா இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு, அவர் இறந்த பிறகு எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை இன்னும் கிடைக்கல. ஓ, அதுவா? அங்க போய் கேளுங்க. அங்கே. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்க அப்பா இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படியா? அவர் இறந்த பிறகு எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை இன்னும் கிடைக்கல. ஓ, அதுவா? அது அங்க போய் கேளுங்க. வணக்கங்க. வணக்கம்மா. எதுக்கு? எங்க அப்பா இங்க வேலை பார்த்தாரு, இறந்து போயிட்டாரு. சார் சார், இவங்க அப்பா இறந்து போயிட்டாரா? லீவ் டிக்ளேர் பண்ணுங்க சார். இவங்க அப்பா என்ன மினிஸ்டரா? லீவ் விடுறதுக்கு இல்ல சார், இங்க வேலை பார்த்தவரா. அப்படிதானப்பா? ஆமா. எப்ப இருந்தாரு? 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமா அடக்கம் பண்ணாம இருப்பாங்க. யோ, ஏதோ ஒரு கிளர்க்க எங்க அப்பா பாத்துக்கிட்டு வேலைக்கு அப்ளை பண்ணிருந்தேன், அது என்ன ஆச்சுன்னு கேட்க வந்தா உங்களுக்கு எல்லாம் கிண்டலா இருக்க. இவ்வளவுதானே? இதெல்லாம் முதல்ல விவரமா சொல்லிருக்கலாம்ல. சரி சரி, அது அங்க போய் கேளு. என்னையா விளையாடுறீங்களா? இங்க போனா அங்க போங்கறீங்க, அங்க போனா இங்க போங்கறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? வேலை வேணும். இது ஒண்ணு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்ல. இப்ப நீ மரியாதை வெளியே போறே இல்ல கழுத்து பிடிச்ச வெளியே தள்ள சொல்லுமா? கழுத்து பிடிச்ச வெளியே தள்ளிடுவேன். தைரியம் இருக்கா? ஆம்பளை இருந்தா வாங்கைய. என்ன என்ன பட்டு கட்டா நினைச்சீங்களா? கம்பெனி லா என்ன, எம்ப்ளாயர்ஸ் ரூல் என்ன எனக்கு தெரியுங்க. நான் பிச்சைய கேக்குறேன். இந்த கம்பெனிக்காக உழைச்சு உழைச்சு தான் உயிரை கொடுத்திருக்காரு எங்க அப்பா. அந்த வேலை எனக்கு தான் கிடைக்கணும். அது இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். 6 வருஷம் லெட்டர் போட்டு இருக்க, அதுக்கு பதில் போட வக்கீல் கழுத்து முடிச்சு வெளியே தள்ளிடுங்களா? யோ வாயா புட்டி வாயா. என்ன முடிக்க? யார் இங்க வேலை பார்த்தது? எங்க அப்பா. பேர் என்ன? சிவராமகிருஷ்ணன். சிவராமகிருஷ்ணன் எப்போ மண்டையை போட்டாரு? சார், அது ஏன் பேரு? இறந்து போனது எங்க அப்பா. பேர் வெங்கட்ராமன். 1984 இந்த கம்பெனியில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல சார், அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல எங்க அப்பாவும் ஒருத்தர். அந்த விபத்துல இறந்து போனவங்க குடும்பத்துக்கெல்லாம் வருஷப்படி வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுபடி இப்ப வேலை கொடுக்க வேண்டியது சிதம்பரம் பிள்ளையோடைய குடும்பத்துக்கு தான். அது எப்படி சார்? சிதம்பரம் பிள்ளைக்கு முன்னாடி இறந்து போனது எங்க அப்பா தானே? அவங்க ரெண்டு பேருமே ஒரே நாள்ல தான் செத்தாங்க. ஒரே நாள்ல தான். ஆனா அவரை விட 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்திருக்காரு. சீனியர் எங்க அப்பா தான். பாருங்க சார், எங்க அப்பா இறந்த சீனியாரிட்டி படி எனக்கு வேலை கொடுக்கலனா நான் கோர்ட்டு கேஸ் போவேன். என்ன மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன், இதுக்கு போய் கோர்ட்டு கேஸ் நான் எதுக்கு இருக்கிறேன்? இப்பவே உங்க விஷயமா ஹெட் ஆபீஸ்க்கு ஒரு லெட்டரை தட்டி விடுறேன். இப்ப நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. 18ஆம் தேதி இந்த வேகன்சியை ஃபில் அப் பண்ண சொல்லி ஹெட் ஆபீஸ்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. நீங்க 18ஆம் தேதி வாங்க. லக் இருந்துச்சுன்னா இந்த வேலை உங்களுக்கு தான். 18 சார், நிச்சயம் எனக்கு வேலை கிடைச்சிடும். அதே எப்படி? 1-8-9 எனக்கு ரொம்ப லக்கி நம்பர். எங்க அப்பாவும் பிறந்தது 9ஆம் தேதி. அப்ப அவசியம் வாங்க சார். கண்டிப்பா வந்துருவேன். வரட்டுமா? பர்சன் ஆ ஓய் புள்ளே ஏய் ஆ புள்ளே எப்ப
எவ்வளவு ஆச்சுன்னு பாக்குறேன். இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்த கண்ணு நோண்டிடுவேன். போ போ போ, என்ன பாக்குற, போ போடி. ஒன்னா நீ போச்சு என்ன பண்ணும் குழந்தை, வாய்க்காலில் தண்ணி இல்ல தண்ணீர மனுஷன், சுட்டு புட்டா ஹீரோ நீதான், தட்டு கட்டா சீரோதா, வெட்டு குத்து நீயும் போட்டா கட்சிக்குள்ள விடும் குட்டு உடஞ்சி விடும் பட்டா தெரிச்சு.
சக்திநாதனா? அது யார் அது? நான் நம்பிராஜன் பேசுறேன். சக்திநாதன் சார் இல்லையா? யோ, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபா. ஓஹோ, அவர் நாடகத்து போயிருக்காரா? அட செவுட்டு முண்டா, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபான்ற. சினிமாவுக்கு போனாரா, டிராமாவுக்கு போனார், எங்க போனார் எனக்கு என்ன தெரியும்? பையா, ஹலோ ஹலோ, சத்யநாதன் சார் இருக்காரா? சக்திநாதன் சாரா? ஆமாங்க. அவர் செத்து போயிட்டாரா? இப்பதான் 10 நிமிஷம் ஆச்சு. என்ன சார் இருக்கு? ஒரு வாந்தி பேதி, அதோட சரி. அவத்த ஏதாவது சொல்லணுமா? ஆமாங்க, முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க யாரு? உன் பொண்டாட்டியோட புருஷன். எல, நம்பரை கரெக்டா பார்த்து டயல் பண்ற, பண்ணி வை. செக் கரதேசு பையன். சார், யாரா? என்ன வேணா? வணக்கம். வணக்கம் எல்லாம் இங்க விக்கிறது இல்ல, வேற இடம் பாரு. நம்பிராஜன் சார் நீங்க தானே? இல்ல, சக்திநாதன். இப்பதான் ஒருத்தன் டெலிபோன்ல கழுத்தா இருந்தா அவனுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றேன். நீ நம்பலையா? மிஸ்டர் நம்பிராஜன் கொஞ்சம் பாக்கணும். கொஞ்சம் என்ன? ரொம்ப பாரு, நான் தான் நம்பிராஜன். வாடகைக்கு ஒரு வீடுன்னு போர்டு போட்டுருந்துச்சு. என்னங்க நீங்க? என்னங்க? வாங்க வாங்க, உட்கார்ந்து பேசுங்க. ஓ, எல்லாரும் இதைத்தான் கேக்குறாங்க. அதுல பாருங்க, உங்களுக்கு எண்ணெயில இருந்து வேணும்? இன்னில இருந்துங்க. எவ்வளவு நாளைக்கு? 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகல. அடாடாடாடா, பர்மனன்ட் கொட்டாய் போல இருக்கு. அதுல இது நிறைய புக் ஆயிடுச்சு, இது தர முடியாது. உங்களுக்கு பேய் வீடு தரலாம். ஐயோ, பேய் வீட்டுல எப்படிங்க தங்குறது? தங்குறதா? ஏயா, நீ வாடகை வீடு நாடகத்தை புக் பண்ணவல்லையா? இல்லீங்க, தங்குறதுக்கு இடம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இங்க ஏதாவது இடம் இருக்கா? ஏந்திரியா. ஏன் ஏந்திரியான்ற? ஏனா ஏயா, நான் என்ன லாஜா நடத்துறேன்? நாடக கம்பெனி முதலாளி நம்பிராஜன், இது வந்து சக்திநாட சபா, கலா தாண்டவம் ஆடுற இடம். எவனோ காலி பய, அயோக்கிய பய, எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நான் வாடகை விடு தர்றதா ஓட்ட சொல்லியிருக்கா, அதை நம்பி நீ வந்திருக்கிற, அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. வேற எப்படி? நல்ல மாதிரி தான் சொன்னாங்க. என்ன நல்ல மாதிரி? ஐயா மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இல்லைன்னு சொன்னாங்க. ஆ, உங்களுக்கு ரொம்ப இலகிய மனசு, மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா போதும், உங்க இதய ஐஸ் ஃப்ரூட் மாதிரி உடனே உருகிடுமா? பாஸ் வந்தா எல்லா பசங்களும் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க. ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. உனக்கு என்ன கஷ்டம்னு என்கிட்ட சொல்லு. என் பேரு சிவராமகிருஷ்ணன். அதான கஷ்டம், பேரை மாத்திடுறேன். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு, கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல வேலை பார்க்க வந்திருக்கேன். வர 18ஆம் தேதி எனக்கு வேலை கிடைச்சிடும். அது வரைக்கும் லாட்ஜில் தங்குறதுக்கோ இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கோ எனக்கு வசதி இல்லைங்க. நீங்க தங்கணும், தங்கிக்கோ. ஆனா மாசம் 100 ரூபாய் வாடகை கண்டிப்பா தரணும். கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டா எனக்கு செலவு கஷ்டம் நீ நினைச்சிடாது. உங்ககிட்ட நான் வாடகை வாங்கலைன்னா இந்த வீட்டை ஓ வீடா நினைச்சிருவேன். அப்புறம் வாடகை உனக்கு நான் தரணும். அப்படி இல்ல, பொட்டி படுக்க எடுத்துக்க, வீட்டை காட்டுறேன். சரி, என்ன பொட்டி படுக்க? நான் எடுத்துக்கிட்டேன். ஐயோ, நானே எடுத்துக்கிறேன். வா வா, பாருப்போ, அசந்துருவேன். இதுதான் நீ தங்க போற இடம். இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் எனக்கு வாழ்வழிச்ச நாடக சாமான்கள். அப்படி அப்படியே இருக்கணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது. எப்ப வேணாலும் நாடகம் அரங்கேற்றம் பண்ணுவேன். நான் எங்க படுக்கிறது? இதுக்குள்ளதான் பூந்துகிந்து படுத்துக்கணும். அதெல்லாம் சாமர்த்தியத்தை பொறுத்தது. அது சரி, பாம்பு கிம்பு வந்தா? பாம்பு வந்தா புடிச்சு வையே, நாடகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. பாம்பா? அது ஒண்ணு வராது, இருந்தாலும் வெளியில இருந்து பேசுவோம். இதுதான் கொல்ல போறோம், கவனிப்பார் இல்லாம அப்படி அப்படியே கிடக்கு. இதுதான் கிணறு, குளிக்க குடிக்க எல்லாம் இதுதான். ஐயோ, ரொம்ப ஆழமா இருக்குங்களா? உள்ள இறங்கி குளிக்க கூடாது. வா, இத பாரு, பக்கெட் இருக்க, இறைச்சி குளிக்க வேண்டியதுதான். நல்ல கதை. இத பாரு, இது ஒரு முக்கியமான இடம், நாம எல்லாரும் போற கக்கூஸ். அறிவு கட்டவள, கதவை கையில புடிச்சுக்க கூடாதா? என்ன ஓப்பா, உனக்கு பாட தெரியுமா? தெரியாதுங்க. இத பாரு, இந்த கக்கூசுக்குள்ள போறதா இருந்தா ஒண்ணு பாடணும், இல்ல கதவை கையில புடிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தாப்பா கிடையாது. ஐயோ, தாப்பா கிடையாது? ஐயா, உள்ள யாரு? உங்க பொண்டாட்டியா? உனக்கு ரொம்ப வாய் நீழுது, வாய் நீழுது, அதிக பிரசங்கி. வா பின்னால.
நாளா சொல்லிட்டு இருக்கேன், அந்த கக்கூஸ் கதவுக்கு ஒரு தாப்பால் போடக்கூடாதா? அது என்ன பெரிய கஜானா கதவா தாப்பா போடுறதுக்கு? உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா ஓடிடு. டிராமா புக் பண்ண வரவங்களுக்கு எல்லாம் ஏன் கக்கூஸ் எல்லாம் காட்டுறீங்க? டிராமா புக் பண்ண வர்றவங்களுக்கு கக்கூசுக்கு வராதா? அவன் டிராமா புக் பண்ண வரல, இங்க தங்க வந்திருக்கான். தங்கவா? ஆமா. ஏன் தேவையில்லாதவங்களை எல்லாம் இங்க தங்க வைக்கிறீங்க? தேவையில்லாத நீயே இங்க தங்கிக்கிட்டு இருக்கிறிய, உன்னை இங்க இருந்து விரட்டுறதுக்காகத்தான். ஓஹோ. நினைக்கலீங்க உங்க அறிவுக்கும் அழகுக்கும் இப்படி ஒரு குரங்க? நீ சாமுத்திரிகா லட்சணம் படிச்சவன் போல உண்மையான எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இல்ல, நீங்க தலையிடாதீங்க. இன்னும் இங்க நிக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே? போயா நம்பினா? போயிட்டு வர. போகாத. பேர் என்ன? நம்பியனா. அது என் பேரு? இந்த வீட்டுக்கு நான் தானே முதலாளி. வாட்ச்மேனா, மரியாதையா அந்த சாமான எடுத்து வீட்டுக்குள்ள போடு. முடியாது. நான் சொல்றத கேளு. இனிமே இவன் இங்கதான் தங்க போறான். இந்த ஆள் ஏன் இங்க தங்கணும்? சும்மா தங்கல, வாடகை கொடுக்கறான். வாடகை பொல்லாத வாடகை. அந்த வாடகையும் சேர்த்து நானே கொடுத்துறேன். விளைஞ்சது. இந்த ரெண்டு வருஷத்துல வாடகைன்னு 10 பைசா கொடுத்திருப்பியா நீ? இத பாருங்க, இந்த ஆள் இங்க தங்கினா நான் இங்க தங்க மாட்டேன். சரிப்பா, போயிடுவேன். ஆக இந்த ஜென்மத்துல இந்த வீட்டை விட்டு போறதா? இல்ல இல்ல. என்ன தோர்த்ததுக்காக தானே இந்த ஆளுங்க குடி வச்சிருக்கீங்க? ஆமா. சரி, நான் போறேனா இல்ல இந்த ஆள் போறானு பாத்துருவோம். பெரிய சவால் கண்ணி. சத்தியமா சொல்லு ராசா, உன் பிசினஸ் பிக் பாக்கெட் தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. ஐயோ, அதுல தப்பே இல்ல. இருக்கலாம், ஆனா என் பாக்கெட்ல கை வச்சிடப்படாது. அது எப்படிங்க உங்க? எடுத்து கொட்டிக்கோ. என்னது சீக்காளிக்கு வைக்கிற மாதிரி கஞ்சி வச்சிருக்க? திங்கிறதுக்கு இஷ்டம்னா தின்னு, இல்லன்னா போ. இத பாரு, சமையலாரே ஏன் சாம்ராஜ்யம். அங்க வந்து உன் வாழை நீட்டின ஒட்ட நறுக்கிப்பிடுவேன். ஜாகிரதை. வாழை நறுக்கிடு. நம்பியனே, உங்களுக்கு நான் காலம் பூரா சமைக்க தயாரா இருக்கேன், ஆனா அந்த எருமைக்கு எல்லாம் என்ன சமைச்சு போட முடியாது. என்ன கஷ்டமா இருக்கா? இதெல்லாம் கொசு மாதிரி, இன்னும் யானை மாதிரி வந்து மிதிப்படுறதுக்கு முன்னாடி பொட்டி படிக்கெல்லாம் தூக்கிட்டு இந்த எடுத்து விட்டு காலி பண்ண. மிதிப்படுறது நீயா நானு பாத்துருவோம். உன்ன இந்த வீட்டை விட்டு கிளப்புல என்ன அப்படின்னு கூப்பிடலாம். பாக்கலாமா? பாக்கலாம். பாப்போம். பாப்போம். என்ன மிரட்டுவியா? என்ன ஒண்ணும் மிரட்டவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது தெரியுமா?
காட்டலையே, அத கதவ சாத்திட்டனே. யோ யோ, மரியாதை வெளிய வாயா, வான்னு சொல்றல வாயா. யோ குரங்குகளா, காலையிலேயே உங்க சமாச்சாரம் ஆரம்பம் ஆயிடுச்சா? பாருங்க நம்மினா, இந்த திருட்டு பையன் முதல்ல துணி துவைச்சிட்டு இருந்தான், நான் உள்ள போறது பார்த்துட்டு எனக்கு முன்னாடி போய் கதவு சாத்திட்டான். வெளியே உங்க ரெண்டு பேரும் மரத்தை பரிசோதிக்கிறதுக்கா நான் இங்க இருக்கேன், நீயே போய் பாத்துக்க போ. மோதேவிங்க பார்த்தோம். இவ
அதுதான் நமக்கு வாத்தியார். ஆமா, எதையும் தாங்கும் இதயம், அதான் நம்ம டிராமாவோட பேரு. இப்ப கூட ஒரு தேங்காய் தாங்கின. நீ என்ன டிராமா புக் பண்ண வந்திருக்கியா? இல்ல, நான் சிவராம் கிருஷ்ணனை பார்க்கணும். நான்தா? ஓஹோ, கொஞ்சம் இப்படி வாங்க. எஸ், கமிங். தம்பினா, அவ ஏன் இங்க வந்து பார்க்கணும்? அவ பாத்துருக்க மாட்டா, நான் தான் சரியா கட்டிட்டேன். ஐயோ, நான் அத சொல்லல. அவ யாரு? ஏன் இங்க வந்து அவரை பார்க்கணும்? அவனுக்கு சொந்தமா இருக்கும். சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது. லவ் நான் வந்து எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். லவ் நீ போய் பார்க்க போறியா? யார் நீங்க? என்ன இதெல்லாம்? எது? ஓ, இதுவா? எப்பவும் இப்படி நடக்காது. இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. நான் இதை கேட்கல, ஆபீஸ் விஷயத்தை கேட்கறேன். ஆபீஸ் விஷயமா? அதான், அன்னைக்கு கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல ரவுடி மாதிரி வந்து கலாட்டா பண்ணிட்டு போனீங்களே, அதைத்தான் கேட்கறேன். சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொசிஷன்ல நீங்க இருந்தா அப்படிதான் செஞ்சிருப்பீங்க. 6 வருஷமா எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை வேற யாருக்கோ போயிட்டு இருக்கு. இப்ப கூட யாரோ சிதம்பரம் பிள்ளைன்னு ஒரு யூஸ்லெஸ் குடும்பத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? நான் போய் பயங்கரமா கலாட்டா பண்ணி அந்த வேலை எனக்கு வர மாதிரி செட் அப் பண்ணிட்டேன். ரொம்ப பேசாத. ஏ, சிதம்பரம் பிள்ளையோட மகதானா கீதா, எனக்கு தான் அந்த வேலை. கிடைச்சிடுமா? கிடைச்சிடும். சிதம்பரம் பொண்ணுதானே? சி புள்ள பொண்ணுதானே நீங்க? உங்க அப்பா சாகுறது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா செத்தாரு, அதுக்கான டேட்டு டைமிங் டெத் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல உனக்கு வேலை கிடைச்சுனா நான் கோர்ட்டுக்கு எல்லாம் போவேன். ஏன் பேசாம இருக்கீங்க? முடிச்சிட்டீங்களா? முடியல, முடிய இருது. நீங்க உங்க சைட்ல பேசுங்க. மிஸ்டர் சிவா, நான் நேத்துக்கே வேலையில் ஜாயின் பண்ண வேண்டியது. உங்களால தான் என் வேலை இன்னும் பெண்டிங்ல இருக்கு. நீங்க ஒரு நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கே வேலையில் ஜாயின் பண்ண ரொம்ப வசதியா இருக்கும். நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட்? அதுக்கு வேற யாரையாவது இழுச்சவன் பாருமா? நான் பாக்குறேன். எதுக்கும் நீங்க வேற வேலை தேடுறதா நல்லது. என்ன ஒரு பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டீங்க? நீங்க இந்த ஊருக்கு புதுசு, தனியா தான் தங்கி இருக்கீங்க. என் கூட யாரே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல? காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். ஓ, காட்டுமா? என்கிட்ட காட்டாத, வேற யாருக்கிட்டயாவது காட்டு. எனங்க 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 கொஞ்சம் நில்லுங்க. எனங்க, நீங்களா வந்தீங்க, கூப்பிட்டீங்க, சண்டை போட்டீங்க, அப்படியே போயிட்டு இருந்தா எப்படிங்க? அது கேட்க நீ யாரு? நான் யாருங்கறதாங்க முக்கியம். உங்களுக்கு வேண்டியது வேலை. அந்த வேலை கிடைக்கணும்னா அவர்கிட்ட இருந்து ஒரு நோ அப்செக்ஷன் லெட்டர் வேணும், அவ்வளவுதானே? அப்ப நேரம் என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாமே. நான் சொன்னா எதையும் தட்ட மாட்டார். எங்களுக்குள்ள அவ்வளோ க்ளோஸ். அதான் நீங்க இப்ப பாத்தீங்களே, உருண்டு பெருண்டு. ஈஸியா முடிய வேண்டிய காரியத்தை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டீங்களே. பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் நிச்சயமா செய்யறேன். ப்ளீஸ், நீங்க எப்படியாவது லெட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த வேலை கிடைச்சிடும். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. புண்ணியம் நானே நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன். உங்களால கொஞ்சம் பணம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? பணம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு எனக்கு பணம் அவருக்கு தான். ஒரு 500 ரூபாய் இருந்தா அந்த லெட்டர் நாளைக்கு உங்க கையில இருக்கும். இப்பவே கொடுத்துட்டுமா? அந்த வேலை உங்களுக்கு தான். இனிமே கடவுளே வந்தா கூட நிச்சயமா மாத்த முடியாது. நீங்க தைரியமா போங்க. ஓகே, பாய் பாய். சாரி நம்பின, நான் என்ன வேணும்னு அடிச்சேன், அந்த திருடி அடிச்சேன், அது உங்க மேல பட்டுருச்சு. யாரா இருந்தா என்ன, இவ்வளவு பெரிய தேங்காவ யாரும் தூக்கி போடுவாங்களா? சின்ன காய் தான் தூக்கி போட்டேன், அது உங்க மேல பட்டதுக்கு அப்புறம் பெரிய காய் ஆயிடுச்சு. இனிமே இப்படி நடக்காதுன்னு. இதுக்கு மேல வேற நடக்கணுமா? பிக்சட் டெபாசிட் போட்ட மாதிரி கல்லு மாதிரி இருக்கு. காலம் பூரா இது ஒன்னே போதும். போதும்னு விட்டு அப்படி இன்னைக்கு ஒருத்தி தேடி வந்தா நாளைக்கு ஒருத்தி குழந்தையோட வந்து நிப்பா, அப்புறம் அவங்க இங்க குடும்பம் நடத்துவாங்க, நம்மள வழி போ சொல்லிடுவாங்க. நம்பின, வாடகை கொடுத்துதான் நான் தங்குறேன். நம்பின, அப்படின்னு இந்த ஆள்கிட்ட இருந்து எழுதி வாங்குங்க. நம்பின, வாடகை கொடுக்காம இருக்கிறவங்க தான் கடைசியில சொந்தம் கொண்டாடுவாங்க, அவங்க கிட்ட முதல்ல எழுதி வாங்குங்க. நம்பின கேட்டா எத்தனை பேப்பர்ல வேணாலும் நான் கையெழுத்து போட்டு தரேன். போடு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இவ்வளவு கொடுமை செய்யாம சீக்கிரமா அவங்க ரெண்டு பேரையும் வாங்கிட்ட கூப்பிட்டுதா.
என்னது கையெழுத்து போடனா விளக்கு எடுக்கிறான். அண்ணே யார் பாடுறது? பாட்டா கையெழுத்து போட கதையா விடுற? போடியா சீக்கிரம் போடியா. போடுறேன் போடுறேன் கோச்சுக்காத போடுறேன். பாட்டு கேக்கலையா? ரெண்டு பேரும் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. இது வரைக்கும் என்ன வாத்து மடைன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? எனக்கு இது ரெண்டே போதும். எனக்கு எப்பவாவது பணம் வரத்தான் போகுது. என் நாடக கம்பெனி ரன் பண்ணி ஜெயக்கொடி நாட்டத்தான் போகுது. அந்த நாடக கம்பெனியில வள்ளி திருமண நாடகம் கொடி கட்டி பறக்கத்தான் போகுது. தம்பி, ஓ ஆயுள் பூரா பணமே வாங்காம அந்த வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயக முருகனா ஓசியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ? கதாநாயகி வள்ளியா ஓசியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ? எத்தனை வருஷம் வேணாலும் பணம் வாங்காம உங்க நாடகத்துல ஹீரோ நடிக்கிற, ஆனா இந்த பொண்ணு மாத்திரம் ஹீரோயின் வேணாம். நம்பினா நம்பினா எத்தனை வருஷம் வேணாலும் நான் ஹீரோனா பணம் வாங்காம நடிக்கிறேன், ஆனா இந்த ஆள மட்டும் ஹீரோ போடாதீங்க. நம்பினா நம்பினா நீங்க கழுதையா கத்துனாலும் சரி, நான் தீர்மானம் பண்ணிட்டேன். நீ கதாநாயக, நீ கதாநாயகி. ஆகாய வெண்ணிலை தரை மீது வந்ததேனோ, அழகான ஆடை சூடி அரங்கேறும் வீழினாலோ, காட்ட. ஆகாய வெண்ணிலாவே தரை மீது
நான் சர்க்காரா இல்லைன்னு சொன்னா என் தாய் வாங்கிடு சார். இந்த பூச்சியா இருந்தா எனக்கு என்னயா சார்? ரெயிலோட முட்டை கோசம் லாரியில அப்படியே கிடக்கு, என்ன பண்ணணும்? பெட்ரோல ஊத்தி நெருப்ப வச்சு கொளுத்தி அதுலயே விழுந்து நீயும் சாவு. பையே யார் இந்த சக்தி? பெட்ரோல ஊத்தி கொளுத்திட்டு நீயும் விழுந்து சாகுன்ட்டீங்களே. நானா? எப்ப சொன்னேன்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே. போதும் கொஞ்சம் உட்கார். சரி சார். ஹலோ, சக்தி நாடக சபாவா? என்னது? நம்பிராஜன் இருக்காரா? நம்பிராஜன். நம்பியா? இருங்க வர சொல்றேன். வள்ளி, நம்பிக்கு போன் வந்திருக்கு, வந்து பேச சொல்லு. இந்தாங்க. வெற்றிக்கு முதல்வனே கணேசா, இன்னைக்கு தேதி 18, என் லக்கி நம்பர். வேலை எனக்கு தான் கிடைக்கணும், அதுக்கு அட்வான்ஸா தான் இது. அப்படி விநாயக, தப்ப நினைச்சுக்காத. நம்பி சமைக்கிறதுக்காக வச்சிருந்தாரு, கொண்டுட்டு போல கொண்டுடுவாரு. சாரி, சி யூ சார். லட்டு சார், லட்டு. ஹலோ. மார்னிங் சார். குட் மார்னிங். யார் பேசுறது? ராசியாரா? என்ன விஷயம் சொல்லுங்க. நேற்று அனுப்பிச்சிட்டேனே, இன்னைக்கு வந்துடும் பாருங்க எப்படியா. சரி சரி, எல்லாம் கரெக்டா இருக்கும். எதுக்கு செக்அப் பண்ணீங்க? அவைய அந்த சீட்ல உட்காந்துருக்கா? சும்மா உட்காரல, வேலை பார்த்துட்டு இருக்கு. வேலை எப்பல இருந்து? இன்னையில இருந்தா? ஆமா ராசியாரு, நடக்க வந்தோடனே எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. ஆமா ஆமா. ஒவ்வொருத்தரையும் நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை சார். அப்படி என்ன பண்ணிட்டேன்? லட்டு தின்னுகிட்டு இருக்கிறேன், வேணா நீ ஒன்னு எடுத்துக்க. எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை தாவணி பார்த்தா கொடுத்துறதா? நாக்க அடக்கி பேசுப்பா, எல்லாம் சட்டப்படி தான் கொடுத்துருக்கும். என்ன சார் சட்டம்? சீனியாரிட்டி நான் இருக்கும் போது இன்னொருத்துக்கு வேலை கொடுக்கறதா உங்க சட்டமா? இந்த பாருங்க சார், நீங்க லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு கோர்ட்ல கேஸ் போட போறேன், அதை ப்ரூஃப் பண்ண போறேன். எந்த கோர்ட்டுக்கு வர்றதுக்கு நானும் தயார், எங்கிட்டயும் ப்ரூஃப் இருக்கு. இது ஓ லெட்டர் தானே? ஏன் லெட்டரா? என்ன லெட்டர்? இந்த வேலை உனக்கு தேவையில்லைன்னு நீயே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த லெட்டர். என்ன கதையா விடுறீங்க? அப்படி நான் யாருக்கு லெட்டர் எழுதி கொடுக்கல சார். கொடுக்கல? இது யாரோட கையெழுத்து? உன்னுடையது தானே? சார் இது பித்தலாட்டம் சார், ஏமாத்து வேலை, ஃப்ராடு. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, இது ஓன் கையெழுத்தா இல்லையா? கையெழுத்து மட்டும் தான் என்னது, மத்ததெல்லாம் பொய், ஃபோர்ஜரி, நம்பாதீங்க. நீதான் கோர்ட்டுக்கு போறேங்கறியே, அங்க பாத்து. கோர்ட்ல வந்து என் கையெழுத்து இல்லைன்னு வாதாடுவேன்.
இது உன் கையெழுத்து தான் கோர்ட்ல நான் ப்ரூவ் பண்ணுவேன். ப்ரூவ் பண்ணிடுவீங்க? பண்ணிடுவேன். பார்க்கலாமா? பாப்போம். பார்க்கலாம். சரி, கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். மரியாதையா கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். ஏய்யா, கொடுக்க மாட்டேன்டா. கொடுக்க மாட்டேன். அதுதான்டா என் ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்? அழுக்கா கிடறா. அழுக்கா? அட பாவி, உருட்டி உருட்டி கசக்கறானே. கசக்கிட்டேன், கசக்கிட்டேன். இரு, என்ன பண்ணுவே நீ? சரவணா, உத்து டெல்லி சந்திரன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு உடனடியா ரூமுக்கு வா. ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். சார், லட்டு. லட்டா? ஒரே இடி போடா. என்ன 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 என்ன? வாங்க, முதல்ல அவன் கையில இருக்கிற பேப்பரை புடுங்க. போங்க. கிட்ட வராத. புடிங்க. கிட்ட வராத. புடிங்க. இதைய குடுத்துற. என்ன ஆளாருக்கு டாபோட் குடுறேன். வர மாட்டேன். குடுக்க மாட்டேன். குடுக்க மாட்டேன். குடுக்க மாட்டேன். டேய், குடுத்துற. என்ன பண்றது? கோர்ட்டு கேஸ் அலைய வச்சு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. கஷ்டப்படுத்தாம இருக்கணும்னா இவ்வளவு வெளியே அனுப்பிச்சுட்டு என்ன இந்த வேலையில வைங்க? என்ன யாரும் வெளித்தள்ள முடியாது. சொல்லுமா, உன்னை எப்படி வெளியே காட்டுற? அதுக்கு முன்னாடி உன் கலர் கொடுத்தாலும் ஒருத்தி அவளை தீர்த்து கட்டுற. உன்ன பாரு, தெரியாத மாதிரி கேட்க. நான் கையெழுத்து போட்ட பேப்பர் ஏன் நீ இதோட தீந்த? ஒரு பொம்பளைட்ட போய் வீரத்தை எல்லாம் காட்டுறிய. பொண்ணை பேய் பிசாஸ் அரக்கு கல்லு உங்களுக்கு கைப்பட்டா வேலை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ தப்பிச்சுட்ட நினைக்காத, உன் அப்புறமா பாத்துக்கிறேன். பழையபடி திரும்பி வர. ஒண்ணு ஆஷா, அடி பலமா விழுந்துருச்சா? அடி ஆகுது, எவ்வளவு படுறதாவது. அப்புறம் லபோதிவோன்னு கத்துனிய? அதான் என்னோட ட்ரிக். கை உங்கிறதுக்கு முன்னால் பொம்பளை கத்திட்டா ஆம்பளைக்கு அடிக்க கை வராதே. ஓ, அப்படியா? இதுதான் ஆம்பளை ட்ரிக். பொம்பளை கத்துறதுக்கு முன்னாடி ஆம்பளை அடிச்சுட்டா பொம்பளை கத்த முடியாத. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு இரு. ஒன்ன சொல்ல, இவதான் சார் நான் சொன்ன பொண்ணு. என்ன பண்ணுவேன்? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு,
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க மூணு பேரும் சேர்ந்துதான் என்ன ஒரு வழி பண்ணிட்டீங்களா? ஏன் சார், நீங்க ஒரு மேனேஜரு, இப்படி அரை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொண்ணுங்களோட கொஞ்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது வெக்க இருக்கா? மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன், அநாகரிகமா பேச, அநாகரிகமா நீ நடந்துக்கலாம், நான் பேசக்கூடாதா? உங்ககிட்ட எனக்கு என்ன பேசாத சார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல நீங்க தான் கையெழுத்து போட்டுக்கீங்க, என்ன யாரும் அசைக்க முடியாது, எந்த காம்ப்ரமைஸ்க்கும் நானும் தயாரா இல்ல. போகாதே, இதா இதா, நில்லு நில்லு. நான் ஏன் சார் நிக்கணும்? எனக்கு இங்க நிக்க வேண்டிய தேவையில்ல. இப்போ இந்த ஊர்ல இந்த வேலையை விட்டு கொடுத்தா எனக்கு 75,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். யாருக்காவது வேலை வேணும்னா 50,000 ரூபாயோட வாங்க, விட்டு கொடுக்கறேன். 50,000 ரூபாயா? 50 பைசா கூட உனக்கு கிடைக்கும். அப்ப உங்களுக்கு வேலையும் கிடைக்க போறது இல்ல. பாக்கலாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பாக்கலாம். எந்த கோர்ட்டுக்கு வேணா போ. ஆயா, கீதா கீதா, சிவராமகிருஷ்ணன் இந்த பாருங்க சார், எந்த நிமிஷத்துலயும் உங்க மேனேஜர் சீட் கிழிய போது, ஜாக்கிரதையா. சிவராமகிருஷ்ணன், சிவராமகிருஷ்ணன். அம்மா தாய், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கேன். நீ இதாமா அருள் புரியணும். புரியுது புரியுது. காணிக்க செலுத்தினா அருள் தானாவே கிடைக்கும். காணிக்கையா? கையில எவ்வளவு வச்சிருக்க? எவ்வளவு வச்சிருக்க? என்ன வந்து ஒரு 300 ரூபாய் இருக்கும். இவ்வளவுதானா? சரி, நான் பாத்துக்கிறேன். மாமனுக்கும் மச்சானுக்கும் என்ன இருக்கு? காதலுக்கும் கச்சேரிக்கும் நமக்கு பாக்குறது என்ன மாமா, நான் கேக்குறது என்ன தாமா, பாக்குறது என்ன மாமா, நான் கேக்குறது என்ன தாமா. மாமனுக்கும் மச்சானுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு? எங்க போயிட்டான்? 4 நாளா தேடி அலைஞ்சு இப்பதான் கண்டுபிடிச்சேன். இனிமே இவனை எங்க தேடுறது? மாட்டிக்கிட்டான், வசம்ப மாட்டிக்கிட்டான். அவன் தான், அவனே. சிவராமா, என்னையாடா ஏமாத்த பாக்குற?
திரும்பி நின்னு பழம் தின்னுகிட்டு இருந்தா தெரியாம போயிடுமா? இத வரடா. ஐயோ, ஆளு மாறி போச்சு. வண்டி ஏடி 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 வண்டி ஏடி ஏடி. நீ எதுக்கு என் பின்னாடி வரணும் எஸ்கார்ட் மாதிரி நான் என்ன மினிஸ்டரா நீ இந்த வண்டியில தான் வந்த அப்ப இது இதுவும் நீங்க வந்த வண்டிதான் ஒரு ஆளு எப்படியா ரெண்டு ஆட்டோ ரிக்ஷாவை வர முடியும் நான் என்ன டபுள் ஆக்டா பண்றேன் யோ என்னங்க இது நான் ஆட்டோ ஸ்டாண்டா எடுங்க வண்டி வழியா கரெக்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன் நீயே சொல்லிட்ட இது என்ன ஆட்டோ ஸ்டாண்டாயா நீ கிளியர் பண்ண நான் போயிட்டு வந்துறேன் யோ நீ எங்க போற உள்ளதான் யார பாக்கணும்னு சொல்லி நான் போய்
யோ, பணத்தை கொடுத்துட்டு போயா? ஜாய் சிவராம கிருஷ்ணா, ஒளிஞ்சிருக்கியாடா? இங்க இல்ல. நீ எந்த பொந்துக்குள்ள மறைஞ்சிருந்தாலும் இந்த நாயுடு உன்னை சும்மா விட மாட்டான். வெளியே வாடா பெருச்சாலி. எஸ் சாரி சார், உங்களே இல்ல, நான் எங்க ஊர் பெருச்சாலி உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். ஜாய் சிவராம கிருஷ்ணா, வெளியே வாடா. நீங்க சொல்ற சிவராமகிருஷ்ணனுக்கும் இந்த ஆபீஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி உங்களை சொல்ல சொன்னானா? அவனுக்கு இங்க வேலை கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். நானே அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். பைத்தியத்தை உள்ள விட்டது யாரு? பைத்தியம் நீ பைத்தியம், உங்க அப்பன் பைத்தியம், உங்க பரம்பரைய பைத்தியம். அடக்கி போய் கத்தி வாங்கிட்டு வந்து உங்களை கிழிச்சிருட்டா. கீழே போடாத, கீழே போடாத, கீழே போடாத, கீழே கீழே போடாத. இந்த சிவராமகிருஷ்ணனோட பெரிய தொல்லையா போச்சே. ஏன் பாப்பா, அவன் இங்கதான் இருப்பானா இல்ல எங்கயாவது ஓடி ஒளிஞ்சிருப்பானா? எங்க போனா உங்களுக்கு என்ன? நான் இருக்கல்ல. நீ எதுக்கு? எனக்கு அவன் தான் முக்கியம். கவலையப்படாதீங்க, அவனை நான் உங்க முன்னால கொண்டு நிறுத்திடுறேன். ரோட்ல பார்த்தவன ஏன் ஓடிட்டேன்? ஏய் விளையாத, உயிர் போயிடு போது. உயிர் இருக்கிறத விட போறது தாடா நல்லது. ஏய் விடா, விடு, விடாதீங்க. நாயுடு ரெண்டு ஒண்ணு பாருங்க வெள்ளிக்கிழமை நீ இந்த ஊர்ல தான் இருக்கேன் தெரிஞ்சு நான் புறப்படும் போது என் தங்கச்சி என்ன தடுத்தாடா? கூட பிறக்கலனா கூட நீ அவளுக்கு ஒரு அண்ணனா. என் கல்யாணம் நடக்கலனா கூட பரவாயில்ல,
அண்ணனை பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாடா. அப்படியாப்பட்ட அந்த பொண்ணோட கல்யாணம் உன்னால நடக்கலன்னா ஏழு ஏழு ஜென்ம எடுத்தாலும் நீ உருப்பிட மாட்டே சொல்லிட்டேன். டேய் ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? சாந்தியோட கல்யாணம் நிச்சயம் பண்ண தேதி எனக்கு நடக்கும், நான் நடத்துவேன். நீயா? நான் தான்டா. அதனாலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த ராஜன் சொல்லட்டும், நான் போறேன். டேய் அவரா பணம் வாங்கினாரு, நான் தானடா. இந்த பாரு நாயுடு, சாந்தி என் கூட பிறக்காத தங்கச்சிதான், ஆனா என் கையிலே வளர்ந்த பொண்ணுடா. அவ கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. நீ ஊருக்கு போ, நான் வெள்ளிக்கிழமை பணத்தோட வந்து சேர்றேன். போ. தேவராமா, கடைசியா உன்னை நம்புறேன். இந்த தடவை ஏமாத்தின அத்தோட சரி, அதுக்கப்புறம் நீ எங்களை ஏமாத்தவே முடியாது. வர வெள்ளிக்கிழமை நீ எங்க வரல, நான் இங்க வருவேன். சும்மா வரமாட்டேன், பத்து பேரோட வருவேன். பத்து பதினஞ்சு பேரோடயா? எதுக்கு? இவனை அடிக்கிறதுக்காகவோ கொல்றதுக்காக? தேவராமா, நீ புடுக்கலா கூட உன்னை ஏமாத்த மாட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் கண்ணு முன்னாடியே தூக்குல தொக்குவேன். என் பொணத்தை கொண்டு போறதுக்கு தான் அவங்கள கூட்டிக்கிட்டு வருவேன். சிவராமா, என்ன இதெல்லாம்? எனக்கு அந்த வேலை கிடைக்கும், பட்டினி கடந்தாவது கிடைக்கிற சம்பளத்தை சேர்த்து வைக்கணும், நாயுடு கடன் அடைக்கணும். இப்படி எல்லாம் நினைச்சுதான் இந்த ஊருக்கு வந்தேன். அதெல்லாம் சரிப்பா, இவ்வளவு பணத்துக்கு நீ எங்க போவ, எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துவ? தெரியல நம்பினா, ஆனா என் மனசு சொல்லுது இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். எதுவா இருந்தாலும் இங்கே பேசலாமே. பிளீஸ், முக்கியமான விஷயம். ரெண்டே நிமிஷம் வா. என்ன என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லுங்க. உள்ள எனக்கு நிறைய வேலை இருக்கு. கீதா, அன்னைக்கு 50,000 ரூபாய் கொடுத்தா இந்த வேலையை எனக்கு விட்டு கொடுப்பேன்னு சொன்னல? ஆமா, பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி சொல்லல. ஏதோ நீங்க கஷ்டப்படுறீங்களே நினைச்சு சொன்னேன். இதே வேலைய வேற யாருக்காவது விட்டு கொடுத்தா 75,000 ரூபாய் கிடைக்கும் சொன்னீங்க, அது நிஜம் தானே? நிஜம்தா. ஆனா நீங்க 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். 50,000? கீதா, 50 ரூபாய் கூட வக்கில்லாம அலைஞ்சிட்டு இருக்க வேணாம். இந்த வேலையில நீ ஏறு, நான் இந்த பக்கம் வரமாட்டேன். நீ சொல்ற எத்தனை பேப்பர்ல வேணாலும் நான் கையெழுத்து போடுறேன். ஒரு 35,000 ரூபாய் பணம் கொடுக்க முடியுமா? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் வாங்கின கடன் ஒன்று இருக்கு, அத உடனடியா கொடுக்கலன்னா ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிடும். போய் கேட்க எனக்குன்னு யாரும் இல்ல. பிளீஸ், இல்லன்னு சொல்லிடாத. நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறீங்களா? ஆமா, நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறேன். கீதாவுக்கு இந்த பிசினஸ்ல எந்த விதமான நஷ்டமும் வராது, லாபமா தான் இருக்கும். சரி, சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். ஓகே. வீடு எங்க இருக்குன்னு சொல்லலையே? மாரியம்மன் கோவில் பக்கத்தெரு, அதுல 4வது வீடு. சரி. இதுதான் நான் புதுசா கட்டிட்டு இருக்கிற நம்ம வீடு. ஏமா, இவ்வளவு பெரிய வீடு நமக்கு எதுக்குமா? வசதி வர வர இடிச்சிடுச்சா கட்ட முடியும். இப்போ நல்லா கட்டிடுவோம். வாங்க சுத்தி பார்க்கலாம். இங்க வாப்பா. என்னங்க? என்ன? ஆமா, இந்த அம்மா நிஜமா ஏர் ஹோஸ்டஸ் தானே? ஏர் ஹோஸ்டஸ் இல்லனா இவ்வளவு பெரிய வீடு கட்ட முடியுமா? நீ ஒருத்தையா? யோ, இந்த வீடு யாரோட வீடு இது? இது சிங்கப்பூர்காரவங்க வீடு. இங்க நான் மேஸ்திரி. நேத்தைக்கு இந்த அம்மா இங்க வந்து 100 ரூபாய் கொடுத்துட்டு இப்படி எல்லாம் சொல்ல சொன்னாங்க, அவ்வளவுதான். நீ வேற. இது ஆபீஸ் ரூம், இங்க ஃபுல்லா மார்பிள் போட சொல்லிருக்கேன். வாங்கம்மா. அது வந்து ஹால், அங்க அந்த மூலையில தான் டிவி விசிஆர் டெக் எல்லாம். அப்புறம் இது டைனிங் ரூம். இங்க வந்து ஹலோ. இருந்தாலும் ஏர் ஹோஸ்டஸ் அம்மா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? இப்படி ஒரு ஸ்வீட் அம்மா இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு பெரிய வீடு கட்டுறீங்க, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லிருக்கலாம்ல. அது வந்து நான் உள்ள வரேன். அம்மா, அந்த வரேன்.
ஏமா யாருமா அந்த தம்பி? அவர் வந்து அம்மா நான் சொல்றேன், என் பேர் சிவராமகிருஷ்ணன். இந்த ஊர்ல கால்கட்டா கெமிக்கல்ஸ் ஒரு கம்பெனி இருக்கு, அதுல நான் தான் ஜெனரல் மேனேஜர். இல்ல அப்படியா? கரெக்ட் கரெக்ட். ஆமா உங்களுக்குள்ள எப்படி பழக்கம்? பழக்கம் எப்படி? வாங்க நான் சொல்றேன். அம்மா அந்த வேலையை வாங்கி கொடுத்ததே உங்க மகதான். அது மட்டும் இல்லாம இருந்தது கடன் தொலையால எப்போ தற்கொலை பண்ணிருப்பேன். அம்மா இந்த வேலைக்காக நான் இன்டர்வியூக்கு முதல் முதல்ல போறப்பதான் இவங்களை பிளேன்ல சந்திச்சேன். ஒரே இடத்துல ஒரே இடத்துலயா? அதான் அந்த சக்தி, அதான் ஏர்லைன்ஸ் மா, பிளேன்ல தான் தங்குறாரு. அதான் ஒரே இடத்துல இருந்து சொல்றாரு. அவருக்கு பிளேன்ல இருந்து இறங்க டைமே கிடைக்காதுமா, அவ்வளவு பிஸியானவர். அப்படியா? எல்லாம் கடவுளோட அனுகிரகமா. உங்க பொண்ணோட மனசு இருக்கு, ரொம்ப பெரிய மனசு. எனக்கு என்னென்ன உதவி பண்ணிருக்காங்க தெரியுமா? உப்பு இல்லாத சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காங்க. உப்பு இல்லாத சாப்பாடா? அதுமா டயபெட்டிஸ் அவருக்கு, சக்கர வியாதி. ஐயோ பாவம், இந்த வயசுலயா? அதெல்லாம் பரவாயில்லம்மா. ஆமா மாஷா, இந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? 2-3 லட்சம் ரூபாய் செலவாயிருக்குமா? அது வந்து நான் இன்னும் கணக்கே பாக்கல. எங்க அம்மா கா கட்டிட்டு இருக்கேன்ல. சரி நீங்க எங்க இருங்க, நாங்க வரோம். தம்பி நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு பெரிய வீடு எங்களுக்கு தேவையா? கிராமத்துல இவ பிறந்த வீடு இருக்கு, அது கைவிட்டு போச்சு. அதை திருப்பி வாங்கடின்னு சொன்னா அதை கேட்காம இந்த வீட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்க. அதுக்கு என்ன இப்போ அதையும் வாங்கிட்டா போச்சு? மாஷா அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது அம்மாவுக்காக 500 ரூபாய் காணிக்க போடுறேன்னு சொன்னியே, நான் இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா குண்டியில போட்டுருவேன். என்ன 500 ரூபாய்? அதான் அந்த கீதா வெள்ள பேப்பர் நம்பின்னு. அதுவா பாத்தியா, தம்பி எவ்வளவு ஞாபகம் வச்சிட்டு இருக்கு. குடுமா சாமி காரியமாச்சே, போயிட்டு வாங்க. அப்ப பாப்போம். அம்மா நான் போயிட்டு வரட்டுமா? உங்களை அடிக்கடி பாக்குறேன், பேச வேண்டியது நிறைய இருக்கு. மாஷா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போமா. தம்பி கூப்பிட்டு போய் பேசிட்டு. இப்ப நான் உன தோக்கடிச்சு காட்டுட்டுமா? தோக்கடிக்கட்டுமான்னு கேக்குறேன். வேண்டாம். இப்ப நான் நினைச்சேன் உன் திமிரு அகங்காரம் எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆக்கி உன் அம்மா காலில் போட முடியும். அதை நான் ஏன் செய்யல தெரியுமா? எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, எனக்காக கடவுள் கிட்ட வேண்டிட்டு கண்ணீர் விடுற அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவை நினைச்சுதான் உன்ன நான் சும்மா விடுறேன். கொஞ்சம் நில்லு. அந்த புண்ணியவதி வயிற்றுல தான் நீ பிறந்தியா? உன்னை பத்தி அம்மா தான் அடி அவங்க. அம்மாவுக்கு சுயநினைவு கிடையாது, உள்ள வாங்க. அப்பா இருந்த ஷாக்ல அவங்க அப்படி ஆயிட்டாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம், அப்புறம் அப்படியே இருந்துட்டோன்னு எல்லாரும் விட்டுட்டோம். எல்லாரும்னா நானும் தான். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்கார்றேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா இப்படிலாம் இருக்கும் நான் நினைக்கல. இன்னும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நேத்து வரைக்கும் பார்த்த கீதாவா இல்ல இன்னைக்கு பாக்குற இந்த கீதாவா, எது நிஜம்? எனக்கு புரியல. இதுதான் நிஜம். நீங்க வெளியே வரும்போது பாத்தீங்களே ஒரு பைத்தியம், அது எங்க அம்மா. உள்ள சீக்கா கிடக்குற எங்க அக்கா புருஷன் விட்டுட்டு போயிட்டான். அங்க விளையாடிட்டு இருக்காங்களே அது அவ பசங்க. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்களெல்லாம் சுமக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துருச்சு. எல்லா பாரத்தையும் சுமக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா என்னால சுமக்க முடியாத வேதனை ஒண்ணு இருக்கு, பாக்குறீங்களா?
பாலு, பாலு. என்னக்கா ஏன் கூப்பிட்டீங்க? ஒண்ணு, இன்னொருத்தர் பார்க்க வந்திருக்காரு. என்ன பார்க்கவா? யாரு? இவர்தான். உனக்கு தெரியுதா? ஏதோ ஒரு நிழல் ஆடுற மாதிரி தெரியுது. இவர்தான் சிவராமகிருஷ்ணன். நமக்கு அவர் என்ன வேணும்? அண்ணன் தான். அப்பா கூட வேலை பார்த்தவரோட மகன். நீ உள்ள போப்பா. அண்ணே, நான் வரேன். சரிப்பா. இந்த வருஷம் ஸ்கூல் ஃபைனல்ல டிஸ்டிங்ஷன்ல வந்தான் பாலு. அவனுக்கு இன்னும் படிக்கணும்னு தான் ஆசை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் அவன் பார்வை மங்களாயிடுச்சுன்னு சொன்னான். இப்ப ஒரு வாரமா சுத்தமா பார்வை இல்லாம ஆயிடுச்சு. இப்படி வர்றதுக்கு என்ன காரணம்? விதி, வேற என்ன சொல்ல முடியும்? எனக்கு துணையா ஆம்பளை இருக்கானேன்னு ரொம்ப தைரியமா இருந்தேன். இவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அப்படியாவது என் குடும்பத்தை முன்னுக்கொண்டு வரலான்னு இருந்தேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் பாலுவை படிக்க வச்சிருப்பேன். ஆனா இப்போ டாக்டர் கிட்ட காட்டலையா? காட்டினேன். உடனடியா ஆபரேஷன் பண்ணா அவனுக்கு பார்வை கிடைச்சிடும். லேட்டானா என் தம்பி காலம் பூராவும் இருட்டுல இருக்க வேண்டியதுதான். ஏன் அந்த ஆபரேஷன் சீக்கிரம் பண்ண முடியாது? பண்ணணும். ஆனா அந்த செலவு நினைச்சதா எனக்கு பயமா இருக்கு. என் தம்பியோட பார்வைக்கு விலை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 50,000 ரூபாய். நிஜமாவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையே நான் ஏமாத்தி வாங்கினதே இந்த பணத்துக்காகத்தான். நீங்க பெரிய எடுத்து பையன், கேக்குற பணத்தை கொடுத்து எப்படி என்கிட்ட இருந்த இந்த வேலைய வாங்கிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா கடனை திருப்பி கொடுக்க முடியாம நீங்க ஊரை விட்டு ஓடி வந்தவருன்னு தெரிஞ்சதும் நிஜமாவே சொல்றேன், எனக்குள்ள நான் சிரிச்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? இது என்ன துரத்தி துரத்தி தோக்கடிக்குது. அத நினைச்சுதான் உங்களுக்கு தேவை 35,000 ரூபாய். சத்தியமா சொல்றேன், 35 ரூபாய் கூட என்கிட்ட கிடையாது. இதெல்லாம் ஆபீஸ்ல வச்சு எப்படி சொல்றதுன்னு தெரியாமதான் உங்களை நான் வீட்டுக்கு வர சொன்னேன். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்ப என்னால செய்ய முடிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை உங்களுக்கே இருக்கட்டும். இவ்வளவு நாள் உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இந்தாங்க. என்னது? என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். இந்த வேலையை வேற யாருக்காவது விட்டு கொடுத்து உங்க காரியத்தை சாதிச்சுக்கோங்க. இத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன நீ அண்ணன் சொன்ன அந்த ஒரு வாரத்தை போதும். இப்ப நீ எனக்கு ஒரு தங்கச்சி தான். உனக்கு வேண்டியது 50,000 ரூபாய், எனக்கு வேண்டியது 35,000 ரூபாய். கை நீட்டு. இப்ப என்கிட்ட இருக்கிறது 500 ரூபாய். இதை வச்சு, இது உன் படம் தான். அந்த திருடிட்டு கொடுத்தியே அது எப்படியோ அந்த அண்ணன் கையில வந்து சேர்ந்துச்சு. வச்சுக்க, தைரியமா இரு. வரட்டுமா அண்ணே? அந்த நாயுடுவோட தங்கச்சி கல்யாணம்? அதுவா? கடவுள் தான் வழி காட்டணும். காயாத கானகத்தே நின்றுலாவுணர்காரிகையே. நம்பினே. ஹலோ. ஹலோ, என்னடா வர வர மரியாதை குறை இது? ஹலோ நம்பியா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன சந்தோஷம்? என் அன்பு தங்கச்சி சாந்தியோட கல்யாணம் இருக்கு. புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. அதுதான் தண்ணி போட்டு வந்திருக்கியா? சொல்லு சொல்லு. அந்த கல்யாணம் சொல்லு சீக்கிரம். நடக்காது. உனக்கு பணம் கிடைக்கலையா? அந்த பொண்ணு என்ன சொன்னா? நான் அவகிட்ட எதிர்பார்த்து போனது பணம், ஆனா அவகிட்ட இருந்தது துக்கம் ஒண்ணுதான். அதுல கொஞ்சத்தை என் நெஞ்சில சுமந்துட்டு வந்துட்டேன்.
இங்க இருக்கிறது பத்தாதுன்னு அவ வேற கொடுத்து விட்டாளா? ஹலோ சிவா, இந்த பாடுறா, என் நெஞ்சில இருக்குதுரா வண்டி வண்டியா துக்கம். இந்த கால ஹார்மோனியத்துல வருதே கீன்னு ஒரு சத்தம், அதுல இருக்குது துக்கம். நாலு சக்கரமே இல்லாம கட்ட மேல நிக்குது பஸ் அதுல இருக்குது மூட்டை மூட்டையா துக்கம். இது போதாதா? நீ சொன்னதை கேட்டு என் வயிறெல்லாம் எரியுது. அட்ப்ளக்ஸா உடைச்சி என் வாயில ஊத்து குளிரட்டும். தம்பி. என்னடா தம்பிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? இன்னைக்கு நைட்டு பூரா தண்ணியிலே தவம் கிடக்க போறேன். எதுக்கு? கடவுள வர சொல்லி அவர்கிட்ட வரம் கேக்குறேன். காய்ச்சி தொங்குற மரம் வேணுங்கிற வரம். இத பாரு, இதுவரைக்கும் என் வயிறு தான் எரிஞ்சது, இப்ப நெஞ்சு சேர்ந்து எரியுது. இன்னொரு கிளாச்சு விடு, விடு, அதை அனுப்பா. பணம் வேணும், என் தங்கச்சி சாந்தியோட கல்யாணத்துக்கு வேணும் பணம். ஏன் இன்னொரு தங்கச்சி கீதாவோட தம்பி கண்ணு ஆபரேஷனுக்கு வேணும் பணம். நம்பினா நாடக கம்பெனி திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு வேணும் பணம். அதுக்கு ஏர் ஹோஸ்டஸ் மாஷா, உனக்கும் தேவைப்படுமே பணம். தக்குடி. எனக்கு வேணாம். நீ குடிக்கணும், இல்லைன்னா குடிக்க வைப்பேன். ஏய் சிவா, நீ போதையில அவளை யாரோன்னு நினைச்சு பேசுற, அவ நம்ம மாஷாதான். தெரியும் நம்பின, உலகத்துல இருக்கிற அத்தனை கெட்ட பழக்கமும் இவகிட்ட இருக்கு. அப்புறம் இதை மாத்திரம் ஏன் வேண்டாங்கிற? குடிக்க போறியா இல்லையா? வேண்டாம்னு சொல்றேன்ல. நான் குடிக்க சொல்றேன்ல. நான் குடிக்க மாட்டேன். நீ குடிக்கலன்னா உன்னை கொன்னுடுவேன். கொல்லுவியா? ஆமா கொல்லுவேன். ஏமாத்துவேன். ஹலோ, மை நேம் இஸ் ராம், பக்கி ராம். என்னது ராமாவா? பக்கி ராம் ஸ்பீக்கிங். ஓகே, பக்கத்தில் வா. ஹலோ பக்கி ராம் ஸ்பீக். என்ன விளையாடுறியா? யோ, இந்த நேரத்துல யாரையா விளையாடுவா? தூங்கிட்டு இருக்கியா? மிஸ்டர் சென், இறந்து போன உன் மனைவி பத்திரமா பாத்துக்கிட்ட ஒப்படைச்ச அந்த வைரம் அதான் உன் மக சுந்த் இப்ப என் கஸ்டடியில இருக்கு. குட், குட், குட்டா. என்னடா மறுபடியும் விளையாடுறியா? அடச்சி, போனை வச்சுட்டு போய் படுறா.
நைட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டு மூதே தூக்கம் கெட்டுது. நம்பின சுச்சா போயிட்டு வந்துடுற. யாரும் பக்கிராமா என்னமோ வைரமா ஒரு வளம் புரியல. சரி நீ கூட வா. நம்பர் சரியான செக் பண்ணு. அதே நம்பர் தான் 324954. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு. ஹலோ அங்கே தொழிலுக்காக சத்தம் கேட்கிற கேளு. குழாயை திறந்து விட்டுருப்பாங்க. இல்லை இல்லை நம்ம போன் பண்ணுறத டேப் பண்ணுறாங்க. மிஸ்டர் சத்யநாதன் மரியாதையை அதை ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணுறதா? எதை ஆஃப் பண்ணுறது? இப்போ நீ ஆன் பண்ணி வச்சிருக்கிய அந்த மிஷினை. மிஷினை ஆஃப் பண்ணுறான் நாயே. மூடிட்டான். மிஸ்டர் சத்யநாதன் உன் மக சுந்தரி இப்ப என் கையில இருக்கா. அவ குரலை கொஞ்சம் கேளு. பேசலாமா? உன் பொண்ணு உனக்கு பத்திரமா திரும்பி வேணும்னா எங்களுக்கு 100,000 ரூபாய் வேணும். உடனே பதில் சொல்ல வேண்டாம். இப்போ உனக்கு ஒரே குழப்பமா இருக்கும். எங்களை நம்புறதா போலீஸ நம்புறதான். எதுக்கும் நாளை காலையில 10 மணிக்கு நாங்க கூப்பிடுவோம். கரெக்டா 10 மணி. ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், சீக்கிரட்டா போலீஸுக்கு சொன்ன உடனே எங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படின்னு கேக்குறியா? அதுதான் பக்கிரம். ஹலோ ஹலோ என்ன சொன்ன என்ன சொன்ன? 1,00,000 ரூபாய் பணம் வேணுமா? போலீஸ் கிட்ட சொன்ன பொண்ணை கொன்னுடுவேங்கிறான். ஐயோ அப்ப சக்திநாதன்கிட்ட சொல்லிடுவான். சக்திநாதன்கிட்ட சொல்லு. அட பாவி உனக்கு வர்ற போன் எல்லாம் சக்திநாதன் சபாவுக்கு வருதுறான்னு சொல்லு. இப்ப பார்த்து டயல் பண்ணு. 324954. என்னது? 324954. அது நம்ம நம்பரியா? இல்ல சக்திநாதன் 324954. அது எப்படி ஒரே நம்பர்ல 2 போன்? சக்திநாதன் சபா நம்பர். சக்திநாதன் என்னது? சக்திநாதன் அடுத்தது சக்திநாதன் சபா இருக்கு, ஆனா நம்பர் வேறயா இருக்க? என்னது 324945? அங்கதான் குழப்பம். சக்திநாதன் சபா நம்பர் சக்திநாதன் பேர்லயும் சக்திநாதன் நம்பர் சக்திநாதன் சபா பேர்லயும் மாறி இருக்கு. கீழ் நம்பருக்கு டயல் பண்ணு. கீழ் நம்பருக்கு என்ன நம்பர்? 324945. மாட்டிக்குவா? என்ன சொல்ல? 3, 2, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4, 9, 4
ஹலோ, மை நேம் இஸ் ராம், பக்கி ராம். யாரு? பக்கி ராம் ஸ்பீக்கிங். உங்களுக்கு யார் சார் வேணும்? மிஸ்டர் சக்திநாதன், இறந்து போன உங்க மனைவி பத்திரமா பாத்துங்கன்னு உங்க கையில ஒப்படைச்ச அந்த வைரம், உங்க பொண்ணு சுந்தரி இப்ப என் கஸ்டடியில தான் இருக்க. என்னது புரியலையே? உங்க மக சுந்தரியை நாங்க கடத்திட்டு வந்திருக்கோம் சொல்றோம். என்ன? ஹலோ ஹலோ, என்னாச்சு? டிஸ்கனெக்ட் பண்ணாம போன வச்சுட்டு போயிட்டாரு. போலீஸ் தான் கூப்பிட போயிருப்பா. வச்சிரு வச்சிரு. அட சும்மா இருங்கண்ணே, பொண்ணு வீட்டுல இருக்காளா இல்லையான்னு பாக்க போயிருப்பாரு, திரும்ப வந்துருவார். யூ
மரியா, என் பொண்ணு எனக்கு ஒப்பாருன்னு உனக்கு தெரியாது. I'll kill you. Don't shout, I say. சத்தம் போட்டு ஊரை கூட்டினீங்க, உங்க பொண்ணை உயிரோட பார்க்க முடியாது. நோ நோ ப்ளீஸ், நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? நாளை காலையில 10 மணிக்கு நாங்க திரும்ப போன் பண்றோம், அப்பதான் எங்களால எதையும் சொல்ல முடியும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? இப்பவே கொண்டு வந்து கொடுக்கறேன். எவ்வளவு வேணும் சொல்லுங்க. எங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமா? எங்களுக்கு 2 லட்சம். 3 லட்சம். எங்களுக்கு 1,40,000 ரூபாய் வேணும். கொடுக்கறேன்ப்பா, சத்தியமா கொடுக்கறேன்ப்பா. எங்க வந்து கொடுக்கணும் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, கடைக்கு போகுது, நம்ம பணக்கார நாப்பறோம், நம்ம பிரச்சனை எல்லாம். சுந்தரி, அம்மா சுந்தரி, 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 அம்மா சுந்தரி. ஐயா, சுந்தரி ரூம்ல காணோம். அதுக்கே சத்தம் போறேன், இங்கதான் எங்க இருப்பா? இல்லீங்க, நான் வீடு பூரா தேடி பார்த்துட்டேன். அவ எங்க போன உனக்கு என்ன? நீ இந்த வீட்டுல நினைச்சிருக்கணும்னா ஒழுங்கா போய் உன் வேலையை பாரு. பக்கிராம் ஸ்பீக்கிங். பக்கிராம், பக்கிராம், சொல்லுங்க என்ன முடிவு? எங்களை நம்புறதாவா இல்ல போலீஸ நம்புறதாவா? பக்கிராம், என் பொண்ணு பொண்ணா? பொண்ணு நல்லா தான் இருக்கு. நாங்க கேட்ட பணம் ரெடியா இருக்கா? ரெடின்னு சொல்லு. ரெடியா? எங்க ரெடி? ரெடியா இருக்கு. அப்போ இன்னைக்கு நைட் கரெக்டா 10 மணி ஊருக்கு தெக்க ஒரு ஓபன் ரெஸ்டாரண்ட் இருக்க, அங்க பணத்தோட வந்துடு. நாங்க உன் பொண்ணோட அங்க இருப்போம். நீ தனியா தான் வரணும். என்ன உங்களுக்கு தெரியும்ல? தெரியாது. அப்புறம் என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீ தனியா தானே வர? ஆமா, தனியா தான் வருவேன். ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத. நீயும் உன் நிழலையும் தவிர இன்னொரு நிழல் அந்த இடத்துல நுழைஞ்சிச்சு பக்கிராமுக்கு தெரியும். எப்படின்னு கேட்காத, அதுதான் பக்கிராம். ஹலோ 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 ஹலோ, எப்படி அசத்தல சக்தி நான் போடு போடு. ஏய் நம்பி போ. அப்படி எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ, பக்கிராம் ஸ்பீக்கிங். பக்கிராம், நீங்க கேட்ட 4 லட்சம் ரூபாய் கொண்டு வரேன். எங்க கொண்டு வரணும்? எப்ப வரணும்? இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு ஊருக்கு மேற்க இருக்க ஃபயர் ஃபேக்டரி கோடவுன் வரேன். நான் வர வரைக்கும் என் பொண்ணுக்கு ஒன்னும் ஆக கூடாது, பத்திரமா பாத்துக்கணும். வரும்போது தனியா தான் வரணும். நான் மட்டும் தனியாவே வரேன். ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்களும் உங்க நிழலையும் தவிர இன்னொரு நிழல் அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சது இந்த பக்கீராமுக்கு தெரிஞ்சிடும். எப்படின்னு கேட்காதீங்க, அதான் பக்கீராம். சிவா, நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குதுடா. அப்ப நினைக்காம இருக்க. ஒருவேளை அவன் போலீஸ கூட்டி வந்துட்டான்னா? கூட்டிட்டு வர மாட்டார். எப்படி நீ நிச்சயமா சொல்ற? இந்த ஊர்லயே பெரிய சத்தியமான அந்த சக்திநாதன் சொன்ன சொல்ல காப்பாத்துவார். அந்த பக்கீராம் அந்த பொண்ண கொலை பண்ணிட்டான்னா நம்ம வேலையில பழி வந்துடும். உங்க வாயில நல்ல வார்த்தையே வராத. உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க வர வேண்டாம், இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். அப்பா, அது நல்லது. அது ரொம்ப நல்லது. இல்ல இல்ல, 3 பேரும் சேர்ந்துதான் போனோம். ஓஹோ, அப்ப 3 பேரும் போய் சத்தியநாதங்கள் நிக்க வேண்டியதுதான். தனியால வர சொன்ன? பக்கிராம் கிட்ட போகும்போதுதான் தனியா போனோம். சத்தியநாதன் கிட்ட போகும்போது 3 பேரும் சேர்ந்துதான் போனோம். ஏன்னா அது பண விஷயம். யாரு எப்ப மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆளுங்க நாங்க இல்ல, நீதான். ஆமா, நான் அப்படிதான். மத்தவங்க
போறதுக்கும் வரக்கும் ஒரு வண்டி வேணும். அத நான் கொண்டு வரேன், வேணும்னா நானே டிரைவ் பண்றேன். வேற வண்டி எதுக்கு? என் பஸ் தான் சும்மா நிக்குது, அதுல போலாமே. 1000 பேர் பஸ் அது காயலாங்கட சரக்கு. பாருங்க, முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு இருக்கோம். நயா நயா வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. போ மாஷா. நான் தெரியாம தான் கேக்குறேன், என் பஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? 4 சக்கரம் தான் இல்ல. வணக்கங்க. யார் நீ? நான் பக்கத்து வீட்டு வேலைக்காரன். சக்திநாதன் வீடா? ஆமாங்க. என்ன விஷயம்? நேத்து நைட்ல இருந்து அவர் மகளை காணோம். காணமா? ஆமா, யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்ன உளற? சத்தியமா சொல்றேன் சார், இப்ப அவர் மக வீட்டுல இல்ல. இது அவருக்கும் தெரியும், பயந்துட்டு வெளியே சொல்லாம இருக்காரு சார். பார்க்கலாம். குட் மார்னிங் மிஸ்டர் சக்திநாதன். குட் மார்னிங். மார்னிங். ஐ அம் டிஎஸ்பி குருமணி. ஐ நோ, ஐ நோ வெரி வெல். ப்ளீஸ் சிட். தேங்க் யூ. எஸ், ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேனே. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஏதோ ஒண்ணு. யார் சொன்னது? தெரிஞ்சது, பக்கத்து வீடு தானே. தெரியாம இருந்தா எப்படி? எதுவா இருந்தாலும் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா உங்க உதவி எனக்கு தேவைதா. ஆனா இப்ப இல்ல, அப்புறம். ஓகே. ஆனா ஏதோ ஒண்ணு உங்களை தொல்லப்படுத்திட்டு தான் நினைக்கிறேன். அதையாவது என்கிட்ட சொல்லாம இல்லையா? சொல்லலாம், பட் நாட் நவ். டிஎஸ்பி சார், என் லைஃப்லயும் சரி, என் பிசினஸ்லயும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் நானா பார்த்து தீர்த்துக்கிறது வழக்கம். இப்போ ஒரு சின்ன சவால் சமாளிக்க வேண்டாமா? சப்போஸ் ஒருவேளை நான் தோத்து போயிடலாம். அப்படி தோத்து போயிட்டா உதவி கேட்டு நான் உங்ககிட்ட தானே சார் ஓடி வரணும், வேற யாருக்கிட்ட பாருங்க? அப்படின்னா இப்போ என்னையும் என் டிபார்ட்மெண்ட்டையும் வேண்டாம்னு ஒதுக்குறீங்க இல்லையா? சாரி ஃபார் இட். சரி, அப்ப நான் வரேன். நீங்க எந்த நேரம் என்ன கூப்பிடலாம், உதவி செய்ய தயாரா இருக்கு. தேங்க்யூ. See you. அம்மா, உங்களுக்கு ஒரு மகள் இருந்தா கேள்விப்பட்டேன், இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லையே. இப்ப அவ இங்க இல்ல. எங்க போயிருக்க? எக்ஸாமினேஷன் வருது, படிக்க போயிருக்கா. எங்க? இன் எ சீக்ரெட் பிளேஸ். இப்ப நான் உங்களை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ். என்ன இந்த மாதிரி சமாளிச்சதுக்கும் தேங்க்ஸ். பாத்தியா பஸ் இதுவரைக்கும் இந்த மாதிரி பஸ் பாத்துக்கவே முடியாது. அப்பேற்பட்ட பஸ் 4 வீல் தான் போடணும், புதுசா பெயிண்ட் அடிக்கணும், கொஞ்சம் சில்ற வேலை. இன்னும் ஒரு வாரத்துல நான் டிராமா ஆரம்பிக்கணும். இதுக்கு என்ன செலவாகும் சொல்லு. என்ன என்ன பாக்குற? என்னையா ரிப்பேர் பண்ண போற? பஸ் ஐயா? என்னையா, உங்களுக்கு ஏதாவது அடிச்சிருக்கா? பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. லாட்டரி அடிச்சதா, டெலிபோன் வந்ததா, குழந்தை கத்து சாப்பிடாது. ஹலோ சார், நான் அசோக் பேசுறேன். மிஸ்டர் சக்திநாதன் இப்போதான் பேங்க்லேருந்து 4 லட்சம் ரூபாய் ட்ரா பண்ணிட்டு போறாரு. மிஸ்டர் அசோக், இனிமேல் தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மிஸ்டர் சக்திநாதன் பணத்தை எங்க கொண்டு போறாரு, யார்கிட்ட கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கவனமா வாட்ச் பண்ணுங்க. பணம் வாங்கணும், உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார்.
லட்சுமி அம்மா, உங்க மகன் வந்திருக்கா. ஆமா வரேன். என்னம்மா இது, இப்பதானே வந்துட்டு போனேன், அதுக்குள்ள என்ன திடீர்னு வந்திருக்க? சொல்றேம்மா. என்ன கணமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. அம்மா, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஏம்மா? வாங்க சொல்றேன். அன்னைக்கு நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டு போச்சு. நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் உங்களுக்காக எவ்வளவு பெரிய பங்களா கட்டினாலும் நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா, நீ எது செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான். இல்லம்மா, உங்க மனசு எனக்கு தெரியாதா? இப்போ நீங்க கிராமத்துல இருக்கிற வீட்டுக்கு தான் திரும்பி போகணும்னு ஆசைப்படுறீங்க. நினைச்சு பார்த்தா எனக்கும் அதான் சரின்னு தோணுது. எதுக்கு இந்த டவுனு பகட்டு இதெல்லாம்? அதனால நான் கட்டிட்டு இருக்கிற வீட்டை விற்க ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னமா சொல்றேன்? ஆமாமா, ஒருவேளை எனக்கு திடீர்னு பணம் கிடைக்கலாம். கிடைச்சா நான் போய் வருவேன். அம்மா ரெடியா இருக்கணும். அந்த பணத்தோட நம்ம கிராமத்து வீட்டு போனோம். நான் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டை திரும்பவும் வாங்கணும். அம்மா அங்கதான் தங்கணும். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? எனக்கு தெரியுமா, நீங்க இப்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு. உங்க சந்தோஷத்துக்கு மேல இந்த உலகத்துல வேற ஒண்ணு தேவையில்லம்மா. சத்தியமா சொல்றேன், எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். அந்த வீடு வாங்கும், அங்க அம்மாவோட இந்த மடியில காலம்பூரம் படுத்து தூங்கணும். என்னம்மா சொல்ற, நீ எப்போ அப்படி எல்லாம் இல்லையம்மா? சந்தோஷத்துலதாம்மா. போயிட்டு வரேன், நடுவு ராத்திரியில கூட வருவேன். நீங்க ரெடியா இருக்கணும்.
சிவராமகிருஷ்ணா வெளிய வாடா. டாய் கதவு சாத்தி இருக்கு, உள்ள யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். யாரு? முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரியா இருக்கு. நீங்கெல்லாம் யாரு? நாங்க பூதங்க. என்னது இது? பூத பாஷையில ஆமா ஆமாங்குது. ஐயோ, பூதங்க கிட்ட கூட பழக்க வச்சிருக்கானா? ஒருவேளை உங்ககிட்டயும் கடன் வாங்கியிருப்பான், அதான் அவனை தேடி வந்திருக்கீங்க. யோ கையடி, யோ கையடியா? போடி, நாங்க பூதங்கள் மனுஷங்க. மனுஷங்களா? மூணு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறீங்க, ரெட்ட குழந்தைங்களா? இது என்ன வேஷம்? இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். யோ வாய் அப்படி. எதுக்கு? ஓ போ, நாமக்கார வந்துட்டான், நம்ம காரியம் நடந்த மாதிரி தான். யோ நாயுடு, சிவராமகிருஷ்ணன் உன்னை இங்கே இருக்க சொன்னான், பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள வரேன்னு சொல்லிருக்கான். ஒரு மணி நேரம் என்ன? விடிய விடிய நான் இங்கே உட்கார்ந்து நிக்கிறேன். ஆமா, யார் அந்த குள்ள மேல கை வைக்கும் போது? வாங்கடா, இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்துருவானா? நம்மள எல்லாம் இங்க உட்கார சொல்லிட்டு போயிருக்கிறான். வாங்க, அப்ப நாங்க போயிட்டு வரோம். பாத்து போங்க, போயிட்டு வாங்க. வாங்க, எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க, யாராவது பார்த்தா பயப்பட போறாங்க. பாருங்கடா, சோல கொள்ள பொம்மை மாதிரி இருந்துக்கின்னு லேட்டஸ்ட் ஃபேஷனா? என்ன ஃபேஷனோ? இவனுங்களும் இவனுங்க ட்ரெஸ்ஸோ? டேய் என்னடா பந்திக்கு உக்கார மாதிரி உக்காண்டீங்க? ஓய் நாயுடு, இங்கே இரு, சிவராமகிருஷ்ணன் வந்துருவான், எங்கேயும் போயிடாத. நான் இங்கே இருக்கேன். அந்த மீசை கீழே தொங்குது பாரு, அதை சரியா ஒட்டிக்கிட்டு போ. இந்த மாதிரி ஆளுங்களை என்னத்த சொல்றது? வண்டிடு வண்டிடு. டேய் நம்ம சிவராமகிருஷ்ண மாதிரி இல்ல, மாதிரி இல்ல, அவனே தான் புடிக்கடா. சொல்லாத மாஷா,
என் மக எங்க? எங்க ஆளுங்களோட தான் இருக்கா? நீங்க இங்க இருங்க, நாங்க போய் கூட்டிட்டு வரோம். ஸ்டாப் தேர். உள்ள நம்ம சிவா கந்தசாமி பெரியசாமி நீ சொன்னதும் நான் கேட்டதும் இதோட போதும். கையெடு மாட்டேன்.
கையெழு. என் உயிர் போனாலும் சரி, இந்த பிளான கெடுக்க விட மாட்டேன். கையெழு முடியாது. சிவா ப்ளீஸ், சிவா இத கெடுத்துறாத. உன்கிட்ட கெஞ்சி கேக்குற, உன் கால விழுந்து கெஞ்சி கேக்குற. இது இல்லனா, எனக்கு பணம் கிடைக்கலனா சத்தியமா சொல்றேன், என் அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க. எனக்கு பணம் கிடைக்கணும், அந்த பணத்தோட நான் வருவேணும். கிராமத்துல கைவிட்டு போறேன், எங்க வீட்டை திரும்பி வாங்குவேன். அம்மா கிட்ட சொல்லிட்டேனே. நீ இவ்வளவு நாள உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தது பொய் தானே? இன்னொரு பொய் சொல்லிட்டு தான் நினைச்சுக்க. சரிதான், நீ சொல்றது சரிதான். ரெண்டு வருஷமா எங்க அம்மாவை பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. மகாபாமில பெரிய ஏர் ஹோஸ்டஸ் வேலை பாக்குறா. அவ மாசம் மாசம் பணம் அனுப்புறா. அம்மாக்கு ஒரு பெரிய பங்களா கட்டிட்டு இருக்கா. எல்லாமே போய்தான். மாஷா, பெத்த தாய் கிட்ட ஏன் போய் சொல்லணும்? வேற என்ன சொல்றது? வேலை வெட்டி இல்லாம, ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாம, ஊரை யாராவது பாய்ச்சிட்டு என்ன சொல்லணுமா? சொல்லுங்க. ப்ளீஸ் சிவா, ஊர் வருவோம். எங்களை சொந்த வீட்டை விட்டு வெளியேத்துனது பிறகு ரொம்ப கஷ்டப்பட்ட அம்மா படிக்க வச்சாக்க. படிப்பு முடிச்சதும் எனக்கு வேலை வீட்டு வாசல தேடி வரும்னு அம்மா நினைச்சாங்க. ஆனா அது அப்படி நடக்கல. காலம் போக போக என் கதி என்ன ஆயிடுமோனு அம்மாக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த டென்ஷன் அதிகமானா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமா எங்க அம்மா சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கேன். சேவா சங்கத்துல அந்த இருட்டுல காலம் தள்ளிட்டு இருக்கும் போதும் எங்க அம்மா சந்தோஷமா தான் இருக்காங்க. நவீன, இன்னைக்கும் நாளைக்கும் நான் பணத்தோட வரவேணும். கிராமத்துல இருக்கிற வீட்டுக்கு திரும்பி போலாம் நினைச்சு தூங்காம அவங்க இப்ப கூட காத்துட்டு தான் இருப்பாங்க. இனிமே நான் பணத்தோட போலனா என் போலி வேஷம்லாம் எப்படி என் அம்மாக்கு தெரிஞ்சிடும்? அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. சிவா, சிவா ப்ளீஸ், எங்க அம்மா கொரடாத. சிவா, சிவா, இத வந்தா பக்கீராம் தயவு செஞ்சு அவங்கிட்ட எதுவும் சொல்லிடாத. எங்க அம்மாக்காக மிஸ்டர் சக்திநாதன், உன் பொண்ணு சொன்னதெல்லாம் கேட்டேல்ல, உனக்கு கடைசி சான்ஸ் தரேன். நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஊருக்கு வடக்க இருக்கிற கேரேஜுக்கு பணத்தோட வந்துடணும். வரல, முதல்ல உன் பொண்ணை கெடுத்துடுவேன், அப்புறம் கொன்னுடுவேன். இதுதான் நமக்குள்ள கடைசி போன். சிவா, சிவா, என்ன சொன்னா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நம்பின, இதுவரைக்கும் நம்ம நடத்தினது வெறும் விளையாட்டு, ஒரு ஒத்திகைதான். இனிமேது அரங்கேற்றம். ஹலோ மிஸ்டர் சக்திநாதன், உங்க பொண்ணு உயிரோட இருக்கணும்னு உண்மையிலே நீங்க ஆசைப்படுறீங்களா? பக்கீராம், என்னப்பா பேசுற? நான் தான் நீ கேட்கிற பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லிருக்கலே, என் மகளை கொடுத்துருப்பா. நாளைக்கு ராத்திரி 11:30 மணிக்கு ஊருக்கு கிழக்க இருக்கிற பாலடைஞ்ச ஃபேக்டரிக்கு பணத்தோட வரீங்க. போலீஸோட சேர்ந்து இன்னொரு நாடகம் நடத்தலாம்னு நினைச்சீங்க. நிஜமா சொல்றேன், இந்த உலகத்துல யாராலையும் உங்க பொண்ணை காப்பாத்த முடியாது. இதான் நமக்குள்ள கடைசி போன். சிவா, யாரு செஞ்ச புண்ணியமோ
போன உசிரி இப்பத்தான் திரும்பி வந்தது. பழையபடியும் தலையை கொடுக்க சொல்றியா? இல்ல நம்மீன, இனிமே நாம இதுல இருந்து விலக முடியாது. நாம ஆரம்பிச்ச இந்த விளையாட்டுல ஒரு சின்ன பொண்ணோட உயிர் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. அந்த உயிரை நாம காப்பாத்தி ஆகணும். அதுல கிடைக்க போறது ஒண்ணு பணம், இல்ல ஜெயில். அம்மா தங்கி இருக்கிற சேவா சங்க போன் நம்பர் என்ன? 324941. ஹலோ, நான் மாஷா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். லட்சுமி அம்மா, உங்களுக்கு போன். ஹலோ ஹலோ, நான் மாஷாவோட அம்மா பேசுறேன். யார் பேசுறது? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் மாஷாவோட அம்மா பேசுறேன். சொன்னதெல்லாம் உண்மையா போய்யான இன்னும் உனக்கு சந்தேகமா இருக்கு? இல்ல, என் உயிரை பணை வச்சு ஒரு காரியத்துக்கு போற, ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. என் அம்மா பக்கத்துல இல்ல, உன் அம்மா குரல் கேட்டாது. நீங்களுக்கு நீங்க போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணாம கிரிமினல்ஸ் ஹெல்ப் பண்றீங்க, அது சட்டப்படி குற்றம். இப்ப நான் நினைச்சா கூட உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனா சமுதாயத்துல உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து நினைச்சு அதை நான் செய்ய விரும்பல. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு தெரியாம இந்த ஊர்ல எந்த மூலையில நீங்களும் பக்கிராமும் சந்திக்கவே முடியாது. அம்மா மேல சத்தியமா பணத்தோட வந்து சாந்தியோட கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்னு நான் சத்தியம் பண்ணதை அவங்கிட்ட சொல்லு. நிச்சயம் நம்போ. சிவா, என்ன அம்மா பேர்ல எல்லாம் சத்தியம் பண்ற? ஒருவேளை பணம் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவ? ஐயோ, பக்கி போனு, போ எடு. ஹலோ, நான் தான் புள்ள பூச்சி பேசுறேன். சார், ரெண்டு லாரி முட்டைக்கோஸ் அனுப்பி வச்சனே, வந்து சேர்ந்துச்சா? யாரு, என்ன என்னது? புள்ள பூச்சி முட்டைக்கோஸ் வைக்காத வைக்காத, இப்படி கூட அவன ரெண்டுல ஒன்னு பாத்துறேன். தேவைப்பட்டா யாரா இருந்தாலும் நீங்க கைது பண்ணலாம். மிஸ்டர் அசோக், 24 மணி நேரம் இந்த சக்தினால நீங்க ஃபாலோ பண்ணணும். எனக்கு அப்பப்ப மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பி அலர்ட்.
மகளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா பணத்தை எடுத்துக்க. உங்க மக இங்க பக்கத்துல தான் இருக்கா, கொண்டு வந்து பத்திரமா ஒப்படைக்கிறோம். நோ, சிட்டி புற போலீஸ் சவுண்டா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தோட இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன். இதே இடத்துல இப்பவே எனக்கு என் மக வேணும். நான் சொல்றதை கேளுங்க. பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. இந்த 13 நிமிஷத்துக்குள்ள இந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்கலன்னா உங்க பொண்ணு உயிரோட கொண்டுட்டு வர முடியாது. என்னையா 13 நிமிஷம் பணம் எங்க போய் சேரணும்? பணத்தோட வா, உன் மகளை ஒப்படைக்கிற சொல்லிட்டு என்ன ஏமாத்த பாக்குறியா? மரியாதையா சொல்றேன், என் மகளை ஒப்படைக்கணும். இல்ல சார், சும்மா சத்தம் போடாதீங்க சார். எங்க உயிரை பணையை வச்சுதான் உங்க முன்னாடி நிக்கிறோம். எதனால தெரியுமா? உங்க பொண்ணை காப்பாத்தவங்க ஒரே காரணத்துக்காக தான். இன்னும் எங்க மேல சந்தேகமா இருந்தா பாருங்க. என் பேர் சிவராம கிருஷ்ணன். என் பேர் மாஷா. என் பேரு நம்பிராஜ். எங்க இதுக்கப்புறமா எங்க மேல சந்தேகம் இருந்தா நீங்க பணத்தை எடுத்துட்டு போலாம். போங்க, நில்லுங்க. உங்களை நம்புறேன், பணத்தை எடுத்துட்டு போங்க. தமிழ
வராத சம்பளம் எனக்காக காத்துட்டு நான் வரேன். அவங்க அப்பா சத்யநாராயணன் ஒப்படைச்சிட்டு வந்துறேன். நீ பயப்படாம இங்க இரு, எங்கேயும் போயிடாதீங்க. கடத்தின பக்கீராம் நாங்க இல்ல, பணத்துக்காக நாங்க கஷ்டப்பட்டு இருந்தப்போ கடவுளா ஒரு வழி காட்டாருன்னு நாங்க நினைச்சோம். விளையாட்ட ஆரம்பிச்சது, ஆனா இப்படி எல்லாம் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல சார். எப்படியோ உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்து சேர்ந்தாச்சு, நாங்க பண்ணது தப்புதான், மன்னிச்சிருங்க. போயிட்டு வரேன் சார். ஸ்டாப் தட், உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன். உங்களை நம்பலாமா? விடியறதுக்குள்ள சாந்தியோட கல்யாணத்துக்கு பணத்தோட போய் ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்து பாலுவோட ஆபரேஷன் பணத்தை கொடுத்துட்டு போறேன். எனக்காக காத்துரு. அச்சுமா அண்ணே, பக்கத்து வீட்டுல கார் இருக்கு, அதை கேட்டு வாங்கி பாலுவோட நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேனே. அதான் நல்லது, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன், வரேன். கதவு சாத்திக்க. சரிண்ணே. வாங்க வாங்க போலாம், வாங்க அம்மின, வாங்க சீக்கிரம். அம்மினா, யார பாக்குறீங்க? நிம்மதியா வந்து உட்காருங்க, வாங்க. இனிமே யாரும் வரவும் மாட்டாங்க, நம்மள பிடிக்கவும் மாட்டாங்க, தப்பிச்சிட்டோம்.
நம்பினா நம்ம லட்சாதிபதி ஆயிட்டோம், சந்தோஷம் தானே? ஒண்ணு மறந்துட்டமே. என்ன? அவன் கொடுத்த பணம் சரியா இருக்கா இல்லையான்னு எண்ணலையே. அதுக்கு என்ன இப்ப எண்ணிடுவோம். மாஷா 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 சிவா, அவ சிவா என்னடா உன்னை காணோம்? நிச்சயமா சொல்றேன், அவ நம்மளை ஏமாத்திட்டு ஓடிட்டான். ஏன் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அப்படி அவன் செய்யக்கூடியவல்ல, செய்யவும் மாட்டான். ஏய் மாஷா, மாஷா, மாஷா. சேவா சங்கமா? ஆமா. மாஷாவோட அம்மா அங்க இருக்காங்களா? இல்லையே, 2 மணி நேரத்துக்கு முன்னாலே மாஷா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களே. என்னடா என்ன சொன்னாங்க சொல்ற? மாஷாவ அம்மா கூட்டிட்டு போய் 2 மணி நேரம் ஆச்சான். நான் தான் சொன்னேனடா, பணத்தை சுருட்டிட்டு ஓடிட்டா. ஏ சிவா, அன்னைக்கே உன்னை தோக்கடிக்கிறேன்னு சவால் விட்டா இல்ல, அதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டா. அவளை லேசில் விடப்படாது. இந்த உலகத்தில் அவ எந்த மூலையில் இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சே ஆகணும். போலீஸ கூப்பிடு. வேண்டாம் நம்பி, அதெல்லாம் வேண்டாம். நீ சும்மா இரு. ஏய் சிவா, என்னை பத்தி எனக்கு கவலை இல்லை, உன்னை பத்தி தான்டா எனக்கு கவலை. உன் உசர பணைய வச்சு யார் யாருக்கோ உதவி பண்ணணும்னு சம்பாதிச்ச பணத்தை அவ ஒருத்தி மாத்திர அனுபவிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அவ இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள அவளை பிடிச்ச ஆகணும். போலீஸ கூப்பிடு. கூப்பிடுறா சிவா. என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியல. டிஎஸ்பி ஆபீஸ், சக்திநாதன் மகளை கடத்திட்டு போன பக்கீராமும் அவன் ஆட்களையும் இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க யார் பேசுறது? எங்க இருந்து பேசுறீங்க? பேசாதீங்க, நான் சொல்றது மட்டும் கேளுங்க. அந்த கேஸ்ல இருந்து உங்களுக்கு தெரியாம தப்பிச்ச 3 பேர், ஒன்னு சிவராமகிருஷ்ணன், இன்னொன்னு நம்பிராஜ், மார்ஷல் ஒண்ணு. இதே ஊர்ல சக்தி நாடக சபாங்கிற கம்பெனில இருந்து சிவராமகிருஷ்ணன் பேசுறேன். என் கூட நம்பிராஜனும் இருக்கார். இங்க எப்ப வந்தாலும் எங்களை அரெஸ்ட் பண்ணலாம். எங்க கூட சேர்ந்த மாஷாங்கிற பொண்ணு தப்பிச்சுட்டா, அவக்கு தான் பூரா பணமும் இருக்கு. ஊரை விட்டு ஒரு நீலக்கல அம்பாசிடர்ல இன்னும் போய்ப்பா. சிவா தெரியும்,
அதனால தான் அவன் அந்த பணத்தை இப்போ நாயுடு தங்கச்சி கல்யாணம் பணம் பந்திருப்பான். எங்க இருந்து விடிஞ்சதும் கீதா தான் ஆபரேஷனுக்காக இடம்பெறுவா. அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது? போலீஸ் வருவாங்க. நம்ம தப்பிக்கவே முடியாது. கார்ல எங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது? ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்பட்டுட்டே இருந்தோம். நீங்க ஏமாத்துவீங்களா இல்ல நான் ஏமாத்துவேன்? ஏமாத்த முடியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. ஏமாச்சல நீங்க இருக்கீங்க. உங்க மனசுல Come on.
மிஸ்டர் சிவா, என் பொண்ணு சொன்னா அவ உயிரை காப்பாத்துறதுக்கும் அவளை என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. தேங்க்ஸ் அ லாட். அதுக்கு நான் கொடுத்த அன்பளிப்பு தான் அந்த 4 லட்சம் ரூபாய். அது பூரா உங்களுக்கு தான். ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுக்கு ஒரு வழி செய்யுங்களா. இதோட நீங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சீக்கிரமா ஜெயிலுக்குள்ள போன்றீங்களா? கோர்ட் திறக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க. நானே வக்கீலோட வந்து இங்க எல்லாரையும் ஜாமீன்ல எடுக்கிறேன். அங்க நிக்கிறாங்களே அவங்க என் தங்கச்சி, கூட இருக்கிறது தம்பி, அவனுக்கு இன்னைக்கு கண் ஆபரேஷன். டோன்ட் வரி, எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அந்த கார்ல ஒரு அம்மா தூங்கிட்டு இருக்காங்களே, அவங்க யாத்த எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன். அப்பா, பழையபடியும் டெலிபோன் பில் அடிக்குது சார். உங்களுக்காக தான் இருக்கும். பேசிட்டு டெலிபோனை கையோடு எடுத்துட்டு போயிடுங்க. எனக்கு இனிமே வேணாம். ஹலோ, பக்கிராம். பக்கிராம் ஸ்பீக்கிங். டாடி, இது நான் தான் சுந்தரி.